இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதீன் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கேப்புக்கு அப்புறம் இந்த வாரத்துக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ எதனால் வீடியோ வரலை அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது வீடியோ ஏன் வரலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னே, ஒரு 15-20 நாளைக்கு முன்னே கட்டி என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணைக்கே உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி தான் வந்திருக்கிறோம். ஸோ கை ஃப்ராக்சர் ஆகி ஒரு 15-20 நாள் வந்து நம்ம வந்து வீட்டிலே தான் இருந்தோம். ஒரு சின்ன ஆப்ரேஷனு அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கிறோம். அதுவுமே ஒருத்தர் ஹெல்ப்போடு தான் வந்திருக்கிறோம், சரிங்களா? ஸோ அதனால தான் வீடியோஸ் எதுவுமே வரலை. ஸோ இன்றைக்கி வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க முடியாது, சின்ன வீடியோவாக ஒரு சின்ன அப்டேட் மாதிரி கொடுத்துட்டு அதோட முடிச்சுருவோம், சரிங்களா? நம்ம பக்ரீத் லாட்டு குட்டி எல்லாமே வந்து ஒரு 20 நாள் நானே பார்க்கல, நல்லா வளர்ந்துருக்குது. ஆனால் என்னென்னா குட்டிக்கு கொம்பு உருவணும், முடி வெட்டணும், குளிப்பாட்டணும், பூச்சி மாத்திரை போடணும், எல்லா வேலைகளும் இருக்குது. நம்ம இல்லாதனால எதுவுமே செய்யலை. ஸோ இன்ஷால்லாம் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பண்ணிடுவோம். நம்மளால் இப்போதைக்கு கொம்பு உருவ முடியாது, ஆளை கூட்டிகிட்டு வந்து தான் உருவ சொல்லணும், சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் இருக்குது, போதுமான டைம் இருக்குது. என்ன குட்டிகள் தான் இன்னும் சேர்க்கலை, இந்நேரம் ஒரு 20 குட்டி 25 குட்டி கிட்ட பக்ரீத்துக்கு சேர்த்துருக்கணும், இன்னும் சேர்க்கலை. அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது போக கேட்டது வளர்ப்பு குட்டி வேணும்னு சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்க, மெசேஜ் பண்ணிங்க. ஸோ குட்டிகள் நேற்று தான் வந்திருக்குது. ஆமாம், நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா லாட்டு வந்திருக்குது. ஒரு 15 குட்டி ஒரே ஆட்டில் உள்ள குட்டி வந்திருக்குது. ஆமாம், குட்டி எல்லாமே நல்ல தீவனங்கள் எடுக்கக்கூடிய குட்டி தான். குட்டி நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன், நேற்று வந்து இறங்கியிருக்குது. நல்ல தெளிவான குட்டியாக தான் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு நல்ல கலரான குட்டிகள்லாம் வந்திருக்குது. பியூர் ஒயிட்டு, கண்கருப்பு, கருமறை, அப்ளைக்கு எல்லாமே வந்திருக்குது. எல்லாமே நல்லா தீவனம் எடுக்கக்கூடிய குட்டிகள் தான், தீவனம் எடுக்குது நல்லா. தேவைப்படுறவங்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், இண்டிவிஜுவலாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டு விட்றேன். ஸோ இன்னொன்று, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆக்சிடென்ட் ஆன டைமில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி புக்கிங் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி இது அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணியாச்சு, வித் ரீசனோடு வந்து அவங்களுக்கு மெசேஜ் போட்டு நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ குட்டிகள் தேவைப்படுறவங்க இனி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த குட்டிகள் எல்லாமே வந்து பக்காவாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம், சரிங்களா? தனித்தனியாக ஃபோட்டோ வேணுன்னா வாங்கிக்கோங்க. இன்னும் ஃபோட்டோ எதுவுமே எடுக்கலை, இப்போ தான் வந்திருக்கிறேன், இனிமேல் தான் ஃபோட்டோ எடுக்கிறேன். காண்டாக்ட் பண்ணுங்கள், போட்டு விட்டுறேன், சரிங்களா? அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி குட்டிகள் டெலிவரி பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம். குட்டிகள் இன்னும் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எனக்கு போட்டு விட்ருந்தீங்க, குட்டி எடுத்துக்கிருவீங்களா அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தீங்க. யாருக்குமே எதுவுமே ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா நம்மளால் எடுக்க முடியாத சூழ்நிலை, நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலையினால குட்டியும் ஆர்டரும் எடுக்கலை, நம்மளும் குட்டி வெளியே இருந்து பர்ச்சேஸ் பண்ணலை, இன்றைக்கி தான் எடுத்துருக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு போன வாரம் வந்து இந்த மாதிரி வீடியோ போட முடியல அப்படின்னு நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்து நமக்கு வந்து ஃபோன் பண்ணிலாம் கேட்டிங்க, இந்த மாதிரி எப்படி இருக்குது, பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வீடியோ இது தான், சரிங்களா? ஸோ குட்டிகள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக உள்ள லாஸ்ட்டில் நம்ம சொன்ன மாதிரி தீவனங்கள் போட்டிருக்கதெல்லாம் காட்டலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.